ஹலோ காய்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நம்ம 3ds Max வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து 3ds Max-ஓட முன்னாடி ஸ்டூடெண்ட் லைசன்ஸில் ஈஸியாக எடுத்துடலாம், ஒரு மெயில் ஐடி கொடுத்து ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னால் கொடுத்துருவாங்க, பட் இப்போ டிரான்ஸ்கிரிப்ட் அது இதுன்னு ஏதோ கேட்குறாங்க. ஸோ அதனால் ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி வி ஆர் கோயிங் டு போஸ்ட் வீடியோஸ் ஆன் 3ds Max டியூட்டோரியல், அப்புறம் வந்து ரிவீட், அப்புறம் ஜீ ப்ரஷ், அப்புறம் வந்து பிளெண்டர், ஸோ மாயா, அப்புறம் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஸ்டே டியூன், எல்லாமே தமிழில் தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கிடெக்சருக்கு மட்டும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் பர்பஸ்க்காக, ஓகேங்களா? ஸோ ஸ்டே டியூன். அண்ட் லூமியான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ வீடியோ முடிஞ்சிடுச்சா? இல்லை, லூமியான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் 10 வீடியோஸ் வருது. ஸோ அதில் வந்து ப்ரொஃபஷனல் எடிட்டிங், இன்டீரியர் ரெண்டரிங், எக்ஸ்டீரியர் ரெண்டரிங் பற்றி பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோடெஸ்க் 3ds Max-ஓட ஃபைல். ஸோ நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன், இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இந்த ஃபைல் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து 123, ஓகேங்களா? ஸோ ஓகே கொடுத்தா இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. இட் டேக்ஸ் சம் டைம்ஸில். ஸோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது ஆகிட்டே இருக்குது. ஸோ 3ds Max வந்து ஆக்சுவலாக கைண்ட் ஆஃப் ரைனோ தான். நீங்கள் ரைனோ ஒன்று எதை ரைனோ கற்றுக்கோங்க, அதர்ஸ் 3ds Max கற்றுக்கோங்க, ரெண்டுத்தையும் கற்றுக்காதீங்க. ஏன்னா ரெண்டும் கைண்ட் ஆஃப் சிம்லர்லி சேம் தான். நீங்கள் 3ds Max-ல பண்ணுறது ரைனோவில் பண்ணலாம், ரைனோவில் பண்ணுறது 3ds Max-ல பண்ணலாம், ரெண்டுமே ஒரு இது தான். இன்டர்ஃபேஸ் மட்டும் லைட்டாக மாறும். ரைனோ வந்து கைண்ட் ஆஃப் ஜுவல்லரி டிசைனால் சின்ன சின்ன மைனூட் விஷயத்தை வந்து ரைனோவில் ஈஸியாக பண்ணலாம், அதர்ஸ் 3ds Max-லையும் பண்ணலாம். பட் அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த பார்க்கும்போது அந்த மினியேச்சர் வந்து ஃபிஃப்டி எஃபெக்ட் வராது, பட் ரைனோவில் நல்லாவே வரும், ஓகேங்களா? ஏன்னா அது பேசிக்காக வந்து ஜுவல்லரி டிசைன் சாஃப்ட்வேர், ஆர்கிடெக்சர்லாம் நல்லா யூஸ் ஆச்சுனால அதையும் ஆர்கிடெக்சர் நிறைய பேர் ஆர்கிடெக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஓகேங்களா? அது இல்லாமல் ரைனோ ஜுவல்லுன்ற இன்னொரு சாஃப்ட்வேரும் இருக்குது, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜுவல்லரி டிசைன். அதையும் நீங்கள் வேணால் ஜஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், இட்டு நல்லாயிருக்கு. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு ஆட்டோடெஸ்க்குள்ளே போய்ட்டு ஸோ கிராக் எல்லாமே இருக்குது, வீரேவும் உள்ளே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வீரே வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கும் கிராக் வீரேக்குள்ளே கிராக்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோடெஸ்க் 3ds Max இதுதான் மேஜர் ஃபைல், இதில் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இது எக்ஸ்ட்ராக்ட் வரும், ஓகே கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஸ்டெல்ஃப் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது, இதுவும் கண்டிப்பாக டைம் எடுக்கும், வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இதுதான் இனிஷியலைஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட சிஸ்டம் யூசேஜ், அதாவது இந்த ஒர்க்குன்ற இல்லை, டாஸ்க் மேனேஜர் நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கும்போது உங்களோட சிஸ்டம் சிபியூ ப்ளஸ் ஜிபியோட எக்ஸ்ட்ராக்ஷன், அதாவது ஓவர் ஹீட் ஆகுது, அதெல்லாம் கம்மியாகும். நான் எப்போவுமே ஒர்க் பண்ணும்போது இந்த டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி தான் வைப்பேன், ஜஸ்ட் டிப் அண்ட் ட்ரிக்ஸ், ஓகேங்களா? இது கைண்ட் ஆஃப் ஒரு டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒர்க் லூமியாக நல்லா ஒர்க் பண்ணணும், டாஸ்க் மேனேஜர் பேக்ரவுண்டில் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டமோட லோடு வந்து கம்மியாக எடுக்கும், சிஸ்டமோட யூசேஜ் வந்து கம்மியாகும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சிஸ்டம் ஹீட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராது, ஓகேங்களா? அதுக்காக சொல்கிறது. ஸோ இட் டேக்ஸ் டைம், ரைட்? ஆட்டோ டெஸ்க் வந்து டைம் எடுக்கும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு, செல்ஃப் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. கைண்ட் ஆஃப் இது வந்து 8 GB. ஸோ இது வந்து 2020 ஆட்டோடெஸ்க் 3ds Max-ஓட 2020 வெர்ஷன். முன்னாடியே சொன்னமா, ஆக்சுவலாக இது வந்து நான் கிராக் போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா முன்னெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் வெர்ஷன்னா நீங்கள் மெயில் மெயிலில் போய் மெயிலில் உங்கள் மெயிலை என்ட்ரு பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஸ்டூடெண்ட் வெர்ஷன் கொடுத்துருவாங்க. பட் இப்போ அது டிரான்ஸ்கிரிப்டோ அது இதுன்னு ஏதோ கேட்குறாங்க, அது ஆக்சுவலாக அது ஒரு பிஸ்னஸ் டாக்டிக் தான். ஸோ ஒரு ஒரு விஷயத்துக்கு நம்ம ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க வந்து அதில் வந்து பிரேக் பண்ணுவாங்க. ஸோ முன்னாடி வந்து ஆட்டோ டெஸ்க் நம்ம நல்லா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேட் இல்லாமல் 2D வந்து மேஜர் 95% வந்து ஆட்டோ கேட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த இது எப்படி சொல்கிறது, அந்த அடிக்ஷன் வந்ததுக்கப்புறம் அவங்க கரெக்டாக லாக் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் அது இதுன்னு மெயில் பண்ணி அவங்க ஒன் டேக்கு அப்புறம் அதை செக் பண்ணி ரிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கோட் அனுப்புவாங்க. அதுவும் அந்த நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற பீரியட் தான். இப்போ நீங்கள் வந்து 2015-2020 பேட்ச்னா அந்த 2020 வரைக்கும் தான் அந்த லைசன்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிராக்கே யூஸ் பண்ணலாம். பட் ஜெனியூன் வெர்ஷன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஓப்பனாக சொல்லணுன்னா ஜெனியூன் வெர்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். இதுன்ட்டு இல்லை, எல்லா சாஃப்ட்வேரும் லூமியான் ஜெனியூன் ட்ரை பண்ணியிருக்கேன், ஸ்கெட்சப் ட்ரை பண்ணியிருக்கேன், ஃபோட்டோஷாப் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த மூணுமே ஜெனியூன் ஃப்ரெண்டு வச்சுருந்தாங்க, ட்ரை பண்ணேன். சீரியஸு ஜெனியூன்ஸ் அவ்வளோ எவ்வளோ சொல்கிறது, நிறையா நம்ம டிஸ்அட்வான்டேஜ் வந்து நம்ம கிராக் யூஸ் பண்ணுறதுனால தான். அது ஆக்சுவலாக ஜெனியூன் வெர்ஷனில் வந்து அதை டிஸ்அட்வான்டேஜாகவே கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ
ஓகேங்களா. ஸோ இதாகிட்டுருக்கு. எக்ஸ்ட்ராக்ட் ஆட்டோடெஸ்க் டிடிஎஸ் மேக்ஸ். 1 minute ரிமைனிங் காமிக்குது. ஆகுமா? ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது வெறும் ஃபைல் மட்டும்தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்ஸ்டால்னு கேட்கும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதை நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இன்ஸ்டால் கொடுத்தோன்னே ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இதையும் வெயிட் பண்ண முடியாது. வீடியோ ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து எல்லாமே டிக் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மேலே இருக்குது ஆட்டோடெஸ்க் டிடிஎஸ் மேக்ஸ். இதெல்லாம் கூட அந்த நம்ம ஸ்கெட்சப் பண்ணால் கூட ரெஃபரன்ஸ் ஃபைல் வரல. ஓகேங்களா. ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டடு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஆக்டிவேஷன் இது இப்போ பார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் டிடிஎஸ் மேக்ஸை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணணும், கீழே வந்து என்டர் சீரியல் நம்பர் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து என்டர் சீரியல் நம்பர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், ஆக்டிவேட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ஆக்டிவேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேட்சை வந்து நான் உங்கள் இதில் இருக்கும். ஸோ ஆட்டோடெஸ்க் டிடிஎஸ் மேக்ஸ் பேட்சில் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஆட்டோடெஸ்க் கீ மேக்கர் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் கீ மேக்கர் ஓப்பன் பண்ணிட்டீங்க, ரன் த கீ மேக்கர். ஓகேங்களா. ஸோ அது வந்து பேட்ச் ஃபைல். ஸோ இது வந்து இதை நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு ஆன்டி வைரஸ் அந்த மாதிரிலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆக்டிவேட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சீரியல் நம்பர் வந்து இந்த வேல்யூ போடுங்க. ப்ராடக்ட் கீயும் இந்த நம்பர் போடுங்க. ஓகேங்களா. 666-6969 இது ப்ராடக்ட் கீ வந்து இந்த நம்பர் போட்டுருங்க. போட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட்டிங் ப்ராடக்ட் லைசன்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து ப்ரெஸ் பேக் கொடுங்க. ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எஸ்ன்னு கொடுங்க. இப்போ வந்து பேட்ச் பண்ணுங்கள். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி பேட்ச்னு ஓகே ஆனதுக்கப்புறம் ஸோ ஓகே ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து சீரியல் நம்பர் வந்து திருப்பி அதையே டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து சீரியல் நம்பர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிக்வஸ்ட் கொடுக்கல, அதை காப்பி பண்ணிடுங்க. ஸோ காப்பி பண்ணி இங்கே ரிக்வஸ்ட், அதாவது நம்ம கீ மேக்கர் பண்ணோம்ல அதில் வந்து ரிக்வஸ்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் மவுஸை ப்ளேஸ் பண்ணி அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஆக்டிவேஷன், அதாவது பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் கோடுன்னு ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து கண்ட்ரோல் ஏனால் செலக்ட் ஆல். ஸோ எல்லாமே காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐ ஹாவ் அன் ஆக்டிவேஷன் கோட் ஃப்ரம் ஆட்டோடெஸ்க்னு கொடுத்து கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். அவ்வளோதான். இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு வந்து 3DS மேக்ஸில் ஆட்டோடெஸ்கில் வந்து கேடு அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த கீ மேக்கர் இருந்தால் உங்களால் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆக்டிவேட் பண்ண முடியும். இதுதான் ப்ராசஸ். ஓகேங்களா. வந்து நம்ம 3DS மேக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வருதான்ட்டு
ஸோ இப்போ என்ன பண்ணுறது, டிஎஸ் மேக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ 3ds Max வந்து உங்களுக்கு வந்து வந்துடுச்சு, ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து 3ds Max 2020 வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து லைக் இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் வீடியோஸ் வந்து போட போகிறோம். ஸோ 3ds Max-ஓட பிகினிங் தான் அது. 3ds Max ஃபஸ்ட்டு பிகினிங் தான் என்ன பண்ணுவோம், 3ds Max எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஓகேங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரம் த ஸ்க்ராச் தான் எல்லா வீடியோமும். நான் வந்து நடுவில் ஒரு மாடல் எப்படி பண்ணுறது அப்படிலாம் பண்ண மாட்டேன். எல்லா டூலை பற்றியும் சொல்லுவேன், எல்லா டூலை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுவேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும் அந்த டூலை வச்சு நீங்கள் என்ன க்ரியேட்டிவாக பண்ணுறீங்கன்றத நீங்கள் தான் புரிய பண்ணணும், ஓகேங்களா? நான் வெறும் டூலை மட்டும் சொல்லித்தேன்ட்டேன்னா உங்களால் திருப்பியும் போனால் அந்தே டூலை தான் யூஸ் பண்ணி அந்த மாடல் தான் செய்ய முடியும். நீங்கள் நினைக்கிற மாடலில் செய்ய முடியாது. அதுக்காக தான் நான் ஃப்ரம் த ஸ்க்ராச் சொல்லித்தரேன், ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நாங்கள் 3ds Max அதாவது ஆர்கிடெக்ட் ரிலேட்டடாக மட்டும் போடல, ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டடாக எல்லா சாஃப்ட்வேர்ஸ் பற்றி போட போகிறோம், ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் செக் அவர் யூடியூப் சேனல். டாடா, பை பை, சி யூ.